நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 2282, ஏப்ரல் 1898, பக்கம் 415. தலைப்பு: நினைவு கூறுதல் ராபோஜனம். ஜார்ஜியாவில் சத்தியத்தில் காணப்படும் நண்பர்கள் சிலர் தாங்கள் பாபிலோனிலிருந்து வெளியே வந்தது முதல் நினைவு கூறுதலை ஆசரிக்கவில்லை என்றும் எழுதி இதற்கான தங்கள் காரணத்தையும் பின்வருமாறு கொடுக்கின்றனர். எங்கள் மனங்கள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது, ஆனால் எங்களுடைய மாம்சம் இப்படியாக இல்லை மற்றும் சுற்றியிருக்கும் சூழ்நிலைகளின் கீழ் முடியவும் செய்யாது என்று நாங்கள் எண்ணுகிறோம். நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம் மற்றும் எங்களை சார்ந்திருக்கும் பெரிய குடும்பங்களையும் பெற்றிருக்கின்றோம் மற்றும் அவர்களை எங்களால் கைவிட்டுவிடவும் முடியாது. ஆகையால் பெரிதும் விரும்பப்படும் இந்த ஆசிர்வாதத்திடமிருந்து நாங்கள் விலகி இருக்கின்றோம். சகோதரர்கள் சில தவறான புரிந்து கொள்ளுதலில் காணப்படுகின்றனர் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். நமது மாம்சம் பூரணப்படுத்துவது வரைக்கும் ஒருவேளை காத்திருப்போமானால் நம்மில் எவராலும் நினைவு கூறுதல் ராபோஜனத்தில் பங்கெடுக்க முடியாது. ஏனெனில் இந்த யுகத்தில் சபை மாம்சத்தில் பூரணத்தினை எதிர்பார்த்திடக் கூடாது. நமது பூரணமானது நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போமே ஆனால் முதலாம் உயிர்த்தெழுதலில் ஆவிக்குரிய ஜீவிகள் என்றதிலேயே காணப்படும். இப்பொழுது புதிய சுபாவம், புதிய மனம், புதிய சித்தம் எனும் பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த மண்பாண்டங்களானது ஏறக்குறைய பாவத்தினால் கெடுக்கப்பட்டு கரைப்படுத்தப்பட்டே காணப்படுகின்றது. ஆனால் உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகளின் கீழ் நமது சிறந்த பிரயாசங்களுடன் கூட உள்ள நமது பூரணமான சித்தங்களை தேவன் நமது முழுமையான பூரணம் என்று ஏற்றுக்கொள்ளுவதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார். இப்படியானவர்கள் அனைவரும் அப்போஸ்தலரோடு கூட நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறுகின்றது. நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறோம், முடிந்த மட்டும் நடக்கிறோம் என்று கூறிட முடியும். அர்ப்பணிப்பு என்பது நமது குடும்பங்களை புறக்கணிப்பதையோ விட்டுவிடுவதையோ குறிப்பதாகாது. தேவனுடைய மற்றும் நம்முடைய எதிராளிகளானவர்கள் நம்மை கொல்லுவதற்கோ, சிறைப்பிடித்து செல்லுவதற்கோ, சிறையில் அடைப்பதற்கோ தேவனுடைய வழிநடத்துதலில் அனுமதிக்கப்பட்டு இப்படியாக வலுக்கட்டாயமாக குடும்பத்திற்கான நமது பராமரிப்பினை தடுக்கவோ அல்லது நம்மை குடும்பத்திடமிருந்து பிரிக்கவோ முற்பட்டால் ஒழிய மற்றபடி இதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இப்படியாகவே இருண்ட யுகங்களின் காரியங்கள் காணப்பட்டன. மற்றபடி நமது குடும்பங்களுக்கு நியாயமான பராமரிப்பினை கொடுப்பதே தேவனுடைய சித்தம் என்றும் நமக்கான கடமை என்றும் தேவன் நமக்கு கற்பித்துள்ளார். கர்த்தருக்கு முழுமையான அர்ப்பணிப்பு என்பது தேவனுடைய சித்தத்திற்குள் நம்முடைய சித்தத்தை முழுமையாய் ஒப்பு கொடுத்து விடுவதையும் நம்முடைய சரீரங்களை புதிய சித்தத்திற்குள் முழுமையாய் ஒப்பு கொடுத்து விடுவதையும் குறிக்கின்றதாய் இருக்கின்றது. இது கர்த்தரின் வார்த்தையினுடைய வழிகாட்டுதலின் கீழ் நம்மால் முடிந்த மட்டும் பாவங்களை களைந்து போடுதலையும் தினந்தோறும் மற்றும் மணி நேரந்தோறும் பரிசுத்த ஆவியினை அதன் கனிகள் மலர்களாகிய சாந்தம், நற்குணம், பரிசுத்தம், இரக்கம், அன்பு ஆகியவற்றுடன் வளர்த்தி விருத்தியாக்குவதலையும் குறிக்கின்றதாய் இருக்கின்றது. ஆகையால் அருமை சகோதரர்களே, விசுவாசத்தில் தேவ ஆட்டுக்குட்டியானது நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டது என்பதையும் அவரது பலியினுடைய புண்ணியமானது தேவனுடைய பார்வையில் நம்மை பாவங்களினின்று மூடுகின்றது மற்றும் சுத்திகரிக்கப்பட்டதாக கருதப்பட செய்கின்றது என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். இப்படியாக விசுவாசித்து இருதயங்களும் சித்தங்களும் கர்த்தருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலையில் அவரது பந்தியினிடத்திற்கு வந்து சாந்தத்துடனும் திடமனதுடனும் அவரது அடையாளங்களில் பங்கிடுங்கள். நீசான் மாதம் 14 தொடர்புடையதாக பல்வேறு கேள்விகள் நம்மிடம் கேட்கப்படுகின்றது. இக்கேள்விகள் அனைத்துமே யூதர்களால் பஸ்கா என்று தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பது பஸ்கா பண்டிகையை ஒழிய நாம் ஆசீர்வதிக்கின்றதும் 14 இடம்பெறுகின்றதுமான ஆட்டுக்குட்டியின் அடிக்கப்படுதல் இல்லை என்பதை அடையாளம் கண்டுகொள்ளுதலில் தவறுவதனாலேயே எழும்புகின்றது. யூதனை பொறுத்தவரையில் 14 என்பது பஸ்காவிற்கான ஆயத்த நாள் மாத்திரமே ஆகும். மற்றும் ஆட்டுக்குட்டி புசிக்கப்படுவதும் விசேஷமாக அதன் அடிக்கப்படுதலும் அந்த ஆயத்தத்தில் ஒரு பகுதி மாத்திரமே ஆகும். நியாயப்பிரமாணத்தின்படி ஆட்டுக்குட்டியானது நீசான் 14 அன்று மாலையில் அல்லது சொல்லர்த்தமாகவே சொல்ல வேண்டுமெனில் சாயங்காலங்களுக்கு நடுவில் அடிக்கப்பட வேண்டும். ஆகவே நியாயப்பிரமாணத்தின்படி ஆட்டுக்குட்டியானது 14 அதாவது 13 மாலை 6 மேல் எந்த ஒரு வேளையிலாவது அடிக்கப்பட்டு புசிக்கப்படுகின்றது. பஸ்காவை புசிப்பதற்கு ஆயத்தமாக
பாவமாகிய புளிப்பு யாவற்றையும் களைந்து போடுவதற்கு நம்மில் யாவரும் மறவாமல் இருப்போமாக. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவபயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். 2 கொரிந்தியர் 7:1, 1 யோவான் 1:7. இப்படியாக மீதி ஜீவிதம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக இருக்கும். புளிப்பானது போலியான உபதேசத்தை மாத்திரமே அடையாளப்படுத்துகின்றது என்று மிகவும் தவறாய் எண்ணிவிடாதிருங்கள். Matthew 16:6-12. புளிப்பானது பொல்லாப்பான தன்மைகளை குறிக்கின்றது என்று அப்போஸ்தலன் அர்த்தம் கொடுப்பதை நினைவில் கொள்ளுங்கள். பொல்லாத தன்மைகள் என்பது மிகவும் கொடிதான பொல்லாப்பாகிய திருட்டு, பொய் மற்றும் கொலைபாதகம் என்னும் பொல்லாப்பை மாத்திரமல்ல, பெயரளவில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களை கூட தாக்குவதற்கு இடம் தருகின்றதான பொல்லாப்புகளாகிய துர்க்குணம், பகைமையை உண்டு பண்ணுதல், பொறாமைகள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல்கள், தீமை பேசுதல்கள் மற்றும் மாம்சம் பிசாசின் கிரியைகளையும் குறிக்கின்றதாய் இருக்கின்றது. அன்பின் ஆவியானது நம்முடைய இருதயங்களுக்குள்ளாக கடந்து வந்து துர்க்குணம் எனும் புளித்தமாவை களைந்து போடுவதாக. 1 கொரிந்தியர் 5:6-8. Ephesians 4:31. 3:8. 3:3. ஆகிய வசனங்களை பார்க்கவும். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். 1 கொரிந்தியர் 11:28. ஒவ்வொருவனும் தனது சொந்த ஆவிக்குரிய நலனை கருதி இந்த தருணத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ள நாடிட வேண்டும். ஒவ்வொருவனும் மீண்டுமாக இரத்தத்தினால் சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு மரணம் வரையிலும் ஆண்டவருக்கு உண்மையாய் காணப்படுவதற்கான தனது அர்ப்பணிப்பை புதுப்பித்துக் கொள்ளுவானாக. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் எனும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் கூட நினைவில் கொள்ளுவோமாக. சகோதரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:25. ஆமேன்.